ஹாய் கேஷ் வெல்கம் டு அவர் ரப்படி அடி சேனல். என்னடா எங்கடா போய் தொலைஞ்சா இத்தனை நாள், எந்த வீடியோவும் காணோம், உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு எல்லாருமே எல்லாத்துக்கும் யோசனை வந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருந்தான், திடீர்னு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான் ஆளை காணோன்னு சொல்லி தொலைவிட்டு இருந்திருப்பீங்க. நிறையா ஒர்க்கு வந்துருச்சுங்க, ஒர்க்குக்கு மேலே ஒர்க்கு, அப்படியே அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னே வந்தாச்சு. அப்பப்போ சின்ன சின்னதாக ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். அப்புறம் வந்து இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு படம் எடுத்திருக்காருங்க. எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சேனலில் ஏற்கனவே வந்திருப்பார் பாலா. அவர் வந்து தான் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அந்த படம் வந்து இப்போ தான் நாங்கள் ஒரு பாஸ்ட் வீக் தான் வந்து நாங்கள் ஷூட்லாம் முடித்தோம். முடிச்சுட்டு வந்து இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். அந்த எதிர்பார்க்குற டைமில் வந்து படமெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் வந்து இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு பாலாவே வந்து ஒரு டைரக்டர் ஆகியிருக்காரு. அந்த பாலா எப்படி இருக்காரோ அதே மாதிரி இவரும் வந்து, அவர் வெறும் பாலா தான், இவர் பாலா சீனு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டைரெக்ஷனில் இறங்கியிருக்கிறாரு. ஒரே ஆள் தானுங்க, ஆனால் பேர் ரெண்டு அவருக்கு. அவரை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க கைஸ், அந்த வீடியோவை போய் நம்ம உள்ளே பார்க்கலாம். புது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்க எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ரப்படிக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கையும் வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் மேலே ஐ கான்டாக்ட்லேயும் தரேன். நீங்கள் வந்து அதை மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இவர் தான் டைரக்டர். இப்போ நம்ம அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இந்த படம் எடுக்கணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு? எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் பேர் வந்து ஃபுல் பேர் பாலசுப்ரமணியம். ஏன்னா எனக்கு என்னோடய புனை பேர் தான் வந்து சீனோ. சரி அப்படித்தான் பாலாச்சினு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2018 யூஜி படிக்கும்போதே வந்து எனக்கு இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நீங்கள் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலையா படம் எடுக்கணும்னு சொல்லி, இல்லை ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்களா? எடுக்கணும்னு ஆசை இருந்ததுங்க. இதோ இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கேமராமேனாக இருக்கார். அவர் தான் வந்து அப்போ படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமில் வந்து எல்லாத்தோட பேரும் வந்து இருந்தது, அவரோட பேர் மட்டும் இல்லை. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தே பண்ணிட்டார். அவர்னால ஒரு பெரிய கலவரமே ஆகி நீங்கள் அப்போ எடுக்க முடியாத படத்தை வந்து இப்போ எடுத்து முடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் பட்டு இது வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த எப்படி சொல்கிறதுனா, இது இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக தான் போகும். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு சொல்லி நினச்சிருப்பீங்களா ஒரு படம், அந்த படத்தோட கதை எந்த மாதிரி இருக்கும், அந்த படத்தோட டைட்டில், நீங்கள் அதை பற்றி ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? இல்லைங்க, அதை பற்றி எப்படி சொல்கிறதுனா, ஒரு கமர்ஷியல் ஒரு படம் மாதிரி எடுக்கலான்னு அப்போ ட்ரை பண்ணோம். பட் அது எங்களால் கரெக்டாக பண்ண முடியல, எடுக்க முடியல. சரி, அதுதான் இப்போ முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக எடுக்கலான்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். ரைட் பாலா, இந்த படத்தை இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்களா ஒரு படம், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ரிலீஸ் பண்ணிடுவோம், இன்னொரு இந்த மந்த்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்குண்டான வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு. ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்தில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த படத்தோட கதை எந்த மாதிரி, நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க க்ரைம் அண்ட் த்ரில்லர் மாதிரி இருக்கும்னு சொல்லி, அதுக்கு அடுத்தபடியாக இந்த கதையில் ஒரு ஸ்டெப் உள்ளே போய் சொல்கிறது, இல்லை ஒன் லைனில் இந்த கதை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் அந்த கதையை? சொல்லலான்னா இப்போ ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு மூணு பேரை மையப்படுத்தி தான் நாங்கள் இதை எடுத்திருக்கோம். மூணு பேரை வச்சு எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே ஒருத்தர் வர மாதிரி அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இந்த படத்தோட ஷெட்யூல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கதை எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஷூட்டிங் எத்தனை நாளில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கதையை வந்து ஒரு வாரமாக எழுதினேன். எழுதும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் 2-3 days இந்த படத்தை முடிச்சிடணும்னு. அதே மாதிரி நான் 2 days இந்த படத்தை முடிச்சிட்டேன். எங்களுக்கே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. 2 days நாங்கள் முடிப்போம்னு என்னாலே அதை எதிர்பார்க்க முடியல. பட் ஆனால் 2 days முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பீங்க. இப்போது அந்த டைரக்டர்ஸ் மாதிரியே உங்களோட கதையும் இருக்குமா, இல்லை நீங்கள் ஒரு புது டைரக்டர், உங்களோட ஃபிலிம் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்குமா, அது எப்படி நாங்கள் எதிர்பார்க்கலாம், மற்றவங்கள மாதிரி எதிர்பார்க்கலாமா, இல்லை உங்களோட யூனிக் டேலண்ட்டில் வந்து இந்த படம் ஏதாவது இருக்குமா?
இது முழுக்க முழுக்க வந்து என் படமாக தான் இருக்கும். நீங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து நான் நிறையா படம் பார்த்துருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லா படமுமே. அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, முழுக்க முழுக்க வந்து இது டைரக்டர் படமாக தான் இருக்கணுங்கிறது. அதே மாதிரி இந்த படத்தை முழுக்க முழுக்க என்னோடய படமாக தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க. இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே வெளியே யாருக்குமே சொல்லலை. படத்தோட டைட்டில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? படத்தோட டைட்டில் பேர் வந்து அரக்கர்கள்ங்க. அந்த படம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாமா? அது எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, அதற்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? ஆ, நிச்சயமாக. ஏதோ டைட்டில் ஃபஸ்ட் டைட்டில் ஃபஸ்ட் லுக்கை வந்து நான் நம்ம யூடியூப் சேனல் ரப்படி சேனல்லே நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வரும். இந்த படம் வந்து எந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்கும், இல்லை எந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் சின்னதாக, நீங்கள் அதை பற்றி எதாவது சொல்ல வரேன். இந்த படத்தை வந்து நான் எதை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்திருக்கேன்னா, சுப்பிரமணியபுரம் படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு புரியும், அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் இவர் எடுத்திருக்காருங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அப்போ நாங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சுப்பிரமணியபுரத்தை வேறு மாதிரி ஒரு கோணத்தில் நீங்கள் இந்த அரக்கர்களில் பார்க்கலான்னு சொல்ல வரீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அடுத்து உங்களுக்கு வந்து எந்த டைரக்டர் வந்து பிடிக்கும்? எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் பிடிக்கும். இப்போ நீங்களும் வந்து ஒரு டைரக்டர் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு எந்த டைரக்டர் பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச டைரக்டர்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து டைரக்டர் பாலா சார், இன்னொன்று வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணன். ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்கும். ரைட்டு. அரக்கர்கள் அப்படின்னா அந்த அரக்கர்கள்ன்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அர்த்தம் தெரியும். உங்கள் படத்தில் இருக்கிற அரக்கர்கள் அப்படின்றதுக்கு என்ன ஒரு மீனிங் இருக்கும்? நீங்கள் இந்த அரக்கர்கள் நான் வச்சுருக்கிற டைட்டிலை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளேயும் உண்டான அதுக்குள்ளே இருக்கிற இதை வச்சு தான் நான் அரக்கர்களுங்கிற அந்த பேரே வச்சுருக்கேன். அது உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஏன் நான் இந்த அரக்கர்கள்னு டைட்டிலை வச்சுருக்கேன்னு. இப்போது நீங்கள் ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டீங்க, அடுத்து வந்து வேறு ஏதாவது ஒரு படம் உங்களோட ஸ்டைலில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணலாமா? இல்லை நீங்கள் அப்போயே சம்திங் 2018 ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க, அந்த படத்தை மறுபடியும் எடுப்பீங்களா? அதை பற்றி ஏதாவது விரும்புகிறீங்களா? நிச்சயமாக நெக்ஸ்ட்டு படம் எடுப்பேன். பட் ஆனால் 2018 எடுத்த படத்தை எப்படி சொல்கிறதுனா எடுப்பேன், ஆனால் வந்து அந்த கதையை வச்சு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். ஓகே பாலா, அதாங்க இப்போ வந்து நம்ம டைரக்டர்கிட்ட நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருனா, 23 ஆகஸ்ட் இந்த மந்தில் வந்து படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ரொப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட ரொப்படியோட ஒரு பேஜ் இருக்குது, அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி வைங்க. இந்த படத்தோட அப்டேட்டும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் வீடியோஸும் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒன் பை ஒன்னாக எல்லாம் வரும். நீங்கள் எல்லோரும் வந்து மறக்காமல் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை இன்னும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. பை கைஸ், ரப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.